அரிமா மருத்துவர் திரு மா தங்கராச ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீரின்றி மட்டுமல்ல நூலின்றியும் அமையாது உலகு. வீட்டுக்கு வெளிச்சம் சாளரத்தின் வழி, அறிவுக்கு வெளிச்சம் புத்தகங்களின் வழி என்ற உன்னத உணர்வுகளை உள்ளடக்கி தாராபுரத்திலே இருக்கிற மேடைக்கு வருபவர்களும் மேடையில் இருப்பவர்களும் பார்வையாளரின் நலங்கருதி மேடை நாகரிகத்தை கடைப்பிடிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எத்தனையோ திருவிழாக்கள் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால் நாளும் நாளும் உலகப்பந்தின் ஒவ்வொரு இடத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த திருவிழா நடத்தினால் உலகம் முழுவதும் ஒரு மடைக்கு ஒரு குடைக்கில் அமைதியாகவும் முழுமையான நிறைவாழ்வும் வாழுமோ அந்த விழா புறக்கணிக்கப்படுகிறது என்ற இயக்கத்தோடு தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இன்று தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்த முதல் புத்தக திருவிழா. ஆனால் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இதற்கு முன்பாகவே இந்த ஊரில் 7 புத்தக திருவிழாவை நடத்தியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதற்கு முன்னாலே நடந்த 7 புத்தக திருவிழாவிலும் முதல் நன்கொடையாளராக முதன்மையாளராக இருந்து நடத்தியவர் இன்று இல்லை. ஆனால் அவருடைய பெயரில் VSN ஆரிச்சாமி அறக்கட்டளை அந்த மரபை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த 7ஆம் நாள் நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துகின்றார்கள். அறம் போற்றுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் மனிதநேயம் காப்பதிலும் அப்பாவுக்கு மகளாய் அப்படியே வந்த VSN சுஜாதா பாஸ்கரன் அவர்கள் தந்தை வழியிலே நின்று அந்த உன்னத பணியை தொடர்கின்றார். இந்த நிகழ்விற்கு யாரை அழைப்பது, யாரை சிறப்பு பேச்சாளராக வருவிப்பது என்கிற போது விழுதுகள் அமைப்பை சார்ந்த நமது உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே விழுதுகள் அமைப்பு ஏற்று நடத்துகிற அந்த நாளிற்காக நமது பவா செல்லத்துறை அவர்களிடத்திலே இருந்து ஒப்புதல் பெற்றிருந்தார்கள். ஆனால் இப்படி VSN ஆரிச்சாமி அறக்கட்டளையின் சார்பிலே நடத்துகிற அந்த நிகழ்விற்கு அவர் பவா செல்லத்துறை அவர்கள் வந்தால் சரியாக இருக்குமே என்று கேட்டபோது கிஞ்சிற்றும் முகம் சுளிக்காமல் அது சால பொருத்தமான ஒன்று. ஏனென்று சொன்னால் சுஜாதா அவர்களின் அருமை சம்பந்தி சந்திரன் அவர்கள் நமது பவா செல்லத்துறை அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். எனவே இது இயல்பாகவே நடந்துவிட்ட ஒன்று. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்துவிட்டார். அவரை நமது அனைவரின் சார்பில் அன்புக்குரியவர்களே, எப்படி நடக்க வேண்டும்? ஒரு விழா என்று இருந்தால் சில மரபுகளை நம்முடைய VSN ஆரிச்சாமி தலைவர் கடைபிடிக்க மாட்டார். ஊரிலே இருப்பவர்களை, முதன்மையானவர்களை, தனக்கு வேண்டியவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டுத்தான் விழாவிலே கவனம் செலுத்துவார். அதையும் அவருடைய அருமை மகள் கடைபிடிக்கிற வகையிலே தான் இன்று அவருக்கு வேண்டியவர்கள், இந்த ஊருக்கு வேண்டியவர்கள், பொதுநலப்பில அமைப்பிலே இருப்பவர்களையெல்லாம் கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல மரபோடு முதன்மையானவர்கள் எல்லாம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இத்தனை பேரும் பேச போகிறார்களோ என்று நீங்கள் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. அவர்கள் வழங்கும் கௌரவத்தை பெறுவதற்காக மட்டுமே வந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் அவர்கள். பொதுவாக பேசுகின்றவர்களுக்கு எழுத வராது, நன்றாக எழுதுகின்றவர்களுக்கு பேச வராது. நன்றாக எழுதவும் வந்து பேசவும் செய்தால் சொல்லுக்கும் எழுத்துக்கும் செயலுக்கும் தொடர்பு கொஞ்சம் விலகியே இருக்கும். பட்டுக்கோட்டையார் மொழியிலே சொல்வதானால் அது இருந்தால் இது இல்லை,
இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தால் அவருக்கு இங்கே இடமில்லை என்கிற நிலைதான். ஆனால் நம்முடைய பவா செல்லத்துறை அவர்களை பொறுத்தவரையில் சொல்லுக்கும் செயலுக்கும் எழுத்துக்கும் நூற்று நூறு விழுக்காடு பொருத்தமாக இருக்கின்ற காரணத்தால் தான் இயல்பாகவே இந்த நாளில் அவருடைய சிறப்பு பேச்சாளராக அமைந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஏதோ கூற வேண்டும் என்பதற்காக நான் சொல்வதாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், எழுத்தை உணர்ந்து படித்திருக்கிறீர்கள், நடத்தையிலும் அப்படித்தான் என்கிறீர்களே, எப்படி என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினால் அதற்கு ஒரே ஒரு உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு நாடக குழுவிலே இருந்த காளிதாஸ் அவர்கள் நமது கொண்டரங்க கீரனூருக்கு பக்கத்திலே படப்பிடிப்புக்காக வந்தபோது திடீரென மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார். அவர் இவருக்கு மிகவும் வேண்டிய நண்பர். அந்த நாளில் மட்டும் நம்முடைய இன்றைய விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சுஜாதா அவர்களுடைய மருமகனுக்கும் நம்முடைய உதயகுமாருக்கும் அந்த இரவில் மட்டும் ஒரு 50 தொலைபேசி கைபேசியிலே பேசியிருப்பார். எப்படியாவது அந்த உடலை சின்னாவனப்படுத்தும் அது கொடுத்து விடுங்கள், ஏனென்று நாங்களெல்லாம் சொன்னோம். டாக்டர் சிவமாலன் அவரிடத்திலே கேட்டுக்கிற போது நிச்சயமாக அவர்களுடைய காப்பீட்டு திட்டத்திலே ஏதாவது தொகை செலுத்தி இருந்தால் போஸ்ட்மார்ட்டம் செய்து கொடுத்தால் தான் அது சரியாக இருக்கும் என்ற செய்தியை சொன்னபோது அவர் அப்படியெல்லாம் எந்த சேமிப்பும் கிடையாது என்று சொன்னபோது நடைமுறைகளையும் சொன்னபோது 50 முறை பேசியதற்கு பின்னாலும் அவர் சொன்ன வார்த்தை, நான் நீங்கள் உங்கள் மரபை மீறி அரசினுடைய விதிமுறையை மீறி உங்களிடத்தில் நான் எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவருடைய மகனுக்கு விவரம் புரியாது, எனவே அவனை ஆற்றுப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அதன்படி நடந்து கொள்கின்றோம் என்று சொன்னார். எனவே சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்புடைய ஒரு கதை சொல்லியைத்தான் நாம் இங்கே அழைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கதை சொல்லி கதை சொல்லி பாட்டி வாயிலாக தாத்தா வாயிலாக பண்பட்ட சமூகம் இது. இடையிலே அது பால்பட்டு போன காரணத்தால் தான் அத்தனை சமூக சிக்கலுக்கும் நாற்றங்கால் சரியாக இல்லாமல் போனதுதான் காரணம் என்று உணர்ந்தாரோ என்னவோ, எந்த கதையானாலும் அதை உள்வாங்கி நாட்டுக்கு எது தேவை சமுதாயத்திற்கு எது தேவை என்று சொல்லி கதையின் வாயிலாகவே ஒரு சமுதாய புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சத்தம் இல்லாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிற பவா செல்லத்துறை அவர்களை நம்முடைய அத்தனை அமைப்புகளின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி சே காளிமுத்து அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் என் வேணுகோபால் அவர்கள், நகர அரிமா சங்கத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் அரிமா கோபாலகிருஷ்ணன் அவர்கள், சாரதா சண்முகவேல் அவர்கள், தலைவர் விஎஸ்என் அவர்களுக்கு மிகவும் பிடித்த மருத்துவர் சிவபாலன் அவர்கள், அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள், ஆசிரியர் முத்துசாமி அவர்கள், அரிமா செல்லமுத்து அவர்கள், காடேஸ்வரா பெரியசாமி அவர்கள், சுகுமாரன் அவர்கள், நமது விகம் மல்லி பள்ளியினுடைய தாளாளர் அர சுப்பிரமணியன் அவர்கள், தாராபுரம் நகர அரிமா சங்கத்தினுடைய பொருளாளர் சுப்பிரமணியர் அவர்கள், ஆசிரியர் ஸ்ரீரங்கநாயர் அவர்கள், ஆசிரியர் சண்முகம் அவர்கள், அரிமா அல்ல சுழற்சங்கம் கதிரவன் அவர்கள் மற்றும் இங்கே அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வாயார வாழ்த்தி வணங்கி வருக வருக என்று வரவேற்று இடம் அவர்களின் நன்றி வணக்கம். மிகச்சிறந்த வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மேடையிலே வைத்திருக்கின்ற அனைவருக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யும் நேரம் இது. இந்த விழாவினுடைய ஏற்பாட்டை செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற திருமதி விஎஸ்என் சுஜாதா பாஸ்கரன் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த வந்திருக்கின்ற எழுத்தாளர் கதை சொல்லி பெருங்கதையாடல் என்கின்ற அந்த பொருளில் பேச வருகை தந்திருக்கின்ற திரு பவா செல்லத்துறை அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்கிறார்.
அடுத்தபடியாக அரிமா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக அரிமா மருத்துவர் மா தங்கராசு ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அரிமா சாரதாஸ் சு சண்முகவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து மருத்துவர் சிவபாலன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பவா செல்லத்துறை ஐயா அவர்களை தாராபுரத்திற்கு இவர் வழியாகத்தான் அறிமுகம் செய்யப்படுகிறது என்று நினைக்கும் அளவிற்கு மிகச்சிறப்பாக சமூகத்தில் இயங்கி வரும் பா உதயகுமார் அரிமா உதயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே எஸ் என் வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற திரு சு முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து அரிமாசிக்கு செல்லமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அரிமா காடீஸ்வரா பெரியசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அரிமா அர சுப்பிரமணியம் அவர்கள் தாளாளர் விவேகம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய எங்கள் மாவட்டத்தினுடைய துணை தலைவர் திரு கே ஸ்ரீரங்கராயன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ்கலை மன்ற கல்வி அறக்கட்டளையினுடைய மிகச்சிறந்த முறையில் இயங்கி கொண்டு வருகின்ற பெருமை மிகு ஐயா சி சண்முகம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு விழுதுகள் அமைப்பினுடைய உறுப்பினர் நா செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அரிமா ப கதிரவன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அரிமா ப செந்தில்குமார் அவர்களுக்கு தலைவர் நகர அரிமா சங்க தலைவர் அரிமா ப செந்தில்குமார் அவர்களுக்கு சிறப்பு. திருவாரூருடைய 7ஆம் நாள் நிகழ்விற்கு இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனத்தை சென்னை சில்க்ஸ் குமரன் தங்கமாளியனுடைய டி கே சந்திரன் அவர்கள் மற்றும் இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய முன்னாள் தாராபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வறுமை சகோதரர் காளிமுத்து அவர்கள், அரிமா கோபாலகிருஷ்ணன் அவர்கள், சாரதா சண்முகவேல் அவர்கள் மற்றும் சிவபாலன் டாக்டர் சிவபாலன் அவர்கள், உதயகுமார் அவர்கள், திரு சு முத்துசாமி அவர்கள், அரிமா சி கே செல்லமுத்து அவர்கள், காடேஸ்வரா பெரியசாமி அவர்கள், ஈரா பாலகிருஷ்ணன் அவர்கள், சுகுமாரன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், மணியரத்தன் அவர்கள், சுப்பிரமணியம் நகர அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள், ஸ்ரீரங்கராயன், சண்முகம், செல்வராஜு, அரிமா கதிரவன் இங்கு சிறப்பு சொற்ற வருகை புரிந்திருக்கின்ற எழுத்தாளர் கதை சொல்வி திரு பாவா செல்லமுத்து அவர்கள், பொருள் பெருங்கதை பாடல் நன்றி உரை அளிக்கின்ற திருமதி விஎஸ்என் சுஜாதா பாஸ்கரன் அவர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வருட வருடம் சிறப்பான முறையில் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நலநலத்தில் தெரிவித்து கொண்டு எனக்கு இங்கு அவர்களுடைய பேச்சு தான் நமக்கு மிக முக்கியம். ஆகவே அவர்களை வழிவிட்டு அவர்களுடைய சிறப்பான சொற்பொழிவை நாம் அனைவரும் கேட்டறிக்க வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்து எனக்கு இங்கு வாய்ப்பளி நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம். சிறப்பாக
நீங்கள் அத்துணை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து